வணக்கம். ஜிகே விஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். குறைஞ்ச சம்பளம் இருந்தாலும் லோன் தரக்கூடிய ரெண்டு பேங்க் பத்தி வீடியோ பார்க்க போறோம். ஒரு பேங்க்ல 5 லட்சம் வரைக்குமே லோன் தராங்க, ஒரு பேங்க்ல 25 லட்சம் வரைக்குமே லோன் தராங்க. இது அப்ளை பண்றது எப்படி, யாருக்கு இது கிடைக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இது கொடுக்க வேண்டியிருக்கும், இப்படி உங்க கொடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டுக்கு எவ்வளவு வட்டி போடுறாங்க, என்னென்ன சார்ஜஸ் இது இருக்குன்னு வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜிகே விஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது போல நீங்க செய்யும்போது நாங்க அப்லோட் பண்ண வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு தெளிவாக விளக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. IIFL, இந்த IIFL பொறுத்த வரைக்குமே இது நான் பேங்கிங் பினான்ஸ் கம்பெனி லிஸ்ட்ல இந்த பேங்க் வருது, அதாவது வங்கி அல்லாத நிதி நிறுவன லிஸ்ட்ல இது வருது. இந்த IIFL-க்கு நிறைய விதமான பிரான்சஸ் இருக்கு, இதுக்கு ஆப்பும் இருக்கு. ஆப் மூலமாக பண்ணும்போது சில டெக்னிக்கல் ஃபால்ட் வருதுனால நீங்க வெப்சைட்ல போய் பண்றது நல்லது. இந்த வெப்சைட் லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க அதை கிளிக் பண்ணா டேரக்டா அந்த வெப்சைட் குள்ள போயிடுவீங்க. இந்த IIFL பொறுத்த வரைக்குமே குறைந்த சம்பளம் இருந்தா கூட உங்களுக்கு லோன் தராங்க. 5,000 ரூபாயில இருந்து 5 லட்சம் வரைக்குமே உங்களுக்கு லோன் தராங்க. உங்களுடைய எலிஜிபிலிட்டி செக் பண்றது ஜஸ்ட் நீங்க 2 மினிட்ஸ் போதும். உங்களுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு செல்ஃபி எடுத்து நீங்க போட்டீங்கன்னாவே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எவ்வளவு கிடைக்கும், அது இஎம்ஐ நீங்க எவ்வளவு கட்டலாம், என்னென்ன ப்ராசஸிங் டீடைல்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துடுறாங்க. ஈஸியா நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கொள்ளவும் முடியும் அவங்க சொல்றாங்க. 24 மணி நேரத்துக்குள்ள உங்களுடைய லோன் அமௌண்ட் உங்க பேங்குக்கே வந்து சேர்ந்துரும் சொல்றாங்க. சோ ஒரு அவசரத்துக்கு IIFL நீங்க நம்பலாம். IIFL-ன்றது ஒரு பிரபலமான ஒரு நிதி நிறுவனம், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய ஆட்ல நீங்க பாத்திருப்பீங்க. இதுக்கு எவ்வளவு வட்டி போடுறாங்க, ஒரு 5 லட்சம் லோன் வாங்குறீங்க எவ்வளவு வட்டி போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 14.5% இருக்குமே உங்களுக்கு வட்டி போடுறாங்க. இது கொஞ்சம் அதிகம் தான். இதுக்கு இஎம்ஐ ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்குமே 2.5%ல இருந்து எக்ஸ்ட்ரா 4% இருக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு கிரெடிட் ஹிஸ்டரி கம்மியா இருக்கும் பட்சத்தில், கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருக்கும் பட்சத்தில் ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமா இருக்குன்னு அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க. இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு இஎம்ஐ, எப்படி இஎம்ஐ கட்டுறது பாத்தீங்கன்னா 3 மாசத்துல இருந்து 36 மாசம் வரைக்குமே நீங்க இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணி கட்டிக்கொள்ள முடியும். இந்த வசதியை உங்களுக்கு தராங்க. நீங்க ஒரு லோன் வாங்கிட்டீங்க, 2 லட்சம் ரூபாய் லோன் வாங்கிட்டீங்க, அழகா ப்ராப்பரா ஒரு 6 மாசம் 2-1 வருஷம் கட்டிட்டு வரீங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டாப் அப் லோனா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கூட உங்களுக்கு லோனா தருவேன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த IIFL நீங்க லோன் வாங்கிட்டீங்க, 20,000 ரூபாய் லோன் வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய சார்ஜஸ் எல்லாம் எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா, ஒரு 180 நாளுக்கு நீங்க வந்து இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க வச்சுக்கீங்களேன், வட்டி பொறுத்தவரைக்கும் ஒரு 24% அந்த 20,000 ரூபாய்க்கு போடுறாங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் 2.5% போடுறாங்க வச்சுக்கீங்களேன், ஒரு 20,000 ரூபாய் உங்களுடைய சான்ஸ் தான் இருக்குன்னா உங்க கையில அது கிடைக்கும் போது 19,410 ரூபாய் தான் உங்க கையில கிடைக்கும் ப்ராசஸிங் சார்ஜ் பிடிச்சிக்கிட்டு, அப்புறமா தான் அவங்க லோன் அமௌண்ட் தருவாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லோன் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் ரவுண்ட் அவங்களுக்கு வராது, ப்ராசஸிங் சார்ஜஸ் சில சார்ஜஸ் எல்லாம் பிடிச்சிட்டு மீதி அமௌண்ட் தான் அவங்க உங்களுக்கு தருவேன்னு சொல்றாங்க. டோட்டலா நீங்க 20,000 ரூபாய் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1,426 ரூபாய் நீங்க கட்ட வேண்டியிருக்கும். 20,000 ரூபாய் லோன் வாங்கியிருப்பீங்க, 21,426 ரூபாய் நீங்க டோட்டலா கட்டிருப்பீங்கன்றது சொல்றேன். இந்த IIFL லோன் வாங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் இதோட லிங்க் கீழே கொடுத்து நீங்க கிளிக் பண்ணி போய் போகலாம். அந்த அப்ளை டவுன் ஒரு ஆப்ஷன் வரும், மொபைல் நம்பரை கொடுத்துட்டு உங்களை நேம கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உங்க பேன் கார்டு டீடெயில்ஸ், உங்களோட ஆதார் டீடெயில்ஸ், செல்ஃபி எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி அது காட்டிடும். கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணிட்டு உங்களுடைய எலிஜிபிலிட்டி அது காட்டிடும். அதுக்கப்புறமா நீங்க ஃபர்தரா நீங்க ப்ராசஸிங் பண்ணிக்கலாம். சாங்ஷன் ஆயிடுச்சுனா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், 3 மந்த்துக்குள்ளான பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு 5 லட்சம் ரூபாய் உங்க சாங்ஷன் ஆயிடுச்சுன்னா 3 மாசத்துக்குள்ளான பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். முக்கியமா அவங்க குறிப்பிட்டு சொல்றது என்னன்னா, ஆதார் என்னோட மொபைல் நம்பர் வந்து இணைச்சிருக்கணும், ஏன்னா அது வந்து இ வெரிஃபிகேஷன் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அது வந்து முக்கியப்படுத்தி சொல்றாங்க, NACH சொல்லுவாங்க. ஸோ அந்த வெரிஃபிகேஷனுக்கு ஆதார் என்னோட மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் சொல்றாங்க. இன்கேஸ் இணைக்காம இருந்தீங்கன்னா இணைச்சிருங்க, அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு சுலபமா இருக்கும் அவங்க சொல்றாங்க. எலிஜிபிலிட்டி அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா 21 வயதுக்கு மேல்பட்டவங்களா நீங்க இந்திய குடிமகனா இருக்கணும், உங்களுடைய சம்பளம் எவ்வளவு இருக்கணுன்றதை நான் வீடியோட கடைசியில நான் சொல்றேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா 1 லட்சத்துல இருந்து 25 லட்சம் வரைக்குமே லோன் தரக்கூடிய ஒரு நான் பேங்கிங் பினான்ஸ் கம்பெனி, அதாவது எஸ் பேங்க பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். எஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரைவேட் பேங்க் நினைச்சிட்டு இருக்கோம், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதனுடைய ஆழத்துக்குள்ள போய் பாத்தீங்கன்னா அது நான் பேங்கிங் பினான்ஸ் கம்பெனி லிஸ்ட்ல தான் இருக்கிறாங்க. அவங்க அதன் மூலமாக தான் உங்களை லோன் எல்லாம் சாங்ஷன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இவங்க எவ்வளவு அமௌண்ட் தராங்க பாத்தீங்கன்னா 1 லட்சத்துல இருந்து 25 லட்சம் வரைக்குமே உங்களுக்கு லோன் தராங்க. இதை வந்து ஒரே நிமிஷத்துல, அதாவது 60 நொடியில வந்து உங்களுடைய எலிஜிபிலிட்டி செக் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஆதார் கார்டு, பேன் கார்டு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு எவ்வளவு எலிஜிபிலிட்டி கிடைக்கணும் அவங்க டக்குன்னு பார்த்து சொல்றேன்னு சொல்றாங்க. ஏற்கனவே எனக்கு லோன் போயிட்டு இருக்குங்க, அங்க வட்டி அதிகமா கட்டிட்டு இருக்கிறவங்களுக்காக டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் அவங்க கொடுக்குறாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் நீங்க மூலமாக அந்த லோனை நீங்க டேக் ஓவர் பண்ணிட்டு இந்த லோனை நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி செஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு வெளியே லோன் வாங்கிட்டு இருக்கீங்க, ஒரு 50,000 ரூபாய் கட்டி வச்சிருக்கீங்க வச்சுங்களேன், வட்டி அதிகமா போயிட்டு இருக்குன்னா இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் போட்டு உங்களுக்கு அந்த 3 லட்சம் ரூபாவை இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு குறைஞ்ச வட்டியில உங்களுக்கு இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா பணம் வேணும்னா கூட உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வச்சு அவங்க எக்ஸ்ட்ரா பணம் தான் உங்களுக்கு தரவேன்னு சொல்றாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர்
விஷயமும் இவங்க செய்யறாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர் லோனும் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இவங்களோட டோர் ஸ்டெப் லோனும் இவங்க தராங்க. அதாவது நீங்க வீட்டில் இருந்தபடியே ஃபோன் பண்ணீங்கன்னா வீட்டில் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்புறமாவே நீங்க உட்கார் வீட்டில் இருந்தபடியே நீங்க உங்களை லோன் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம்னு ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கொள்ள முடியும். அந்த வெப்சைட் லிங்கை நான் கீழே கொடுக்குறேன். அந்த வெப்சைட் லிங்க்ல போயிட்டு நீங்க ஈஸியா உங்களுடைய லோன் அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். இதுக்கு ஆப் இருக்கு. ஆனால் ஆப்பை பொறுத்த வரைக்குமே எஸ் பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் தான் அதுக்குள்ள போக முடியும். ஸோ நீங்க அதில் அந்த ஆப்ஷனை நீங்க செஞ்சா போட முடியாது. வெப்சைட்ல லிங்க்ல போயிருங்க, அதான் பெட்டர். இதுக்கு பாத்தீங்கன்னா எஸ் பேங்க் பொறுத்த வரைக்குமே பார்ட் ப்ரீ பேமெண்ட் ஈஸியா நீங்க பண்ணிக்கலாம் சான்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது 5 லட்சம் லோன் வாங்கி இருப்போம், 1 லட்சம் திடீர்னு வெளியே இருந்து வந்திருக்கும். சோ 1 லட்சம் அடிச்சோம்னா நமக்கு வட்டி கம்மியாகும் பிளான் பண்ண தெரியுமோ, அதுதான் பார்ட் பேமெண்ட். ஸோ அந்த பார்ட் பேமெண்ட் ஆப்ஷன் இவங்க கொடுக்குறாங்க. ஆனா 12 மாசம் இல்லாம அந்த பார்ட் பேமெண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு நீங்க இஎம்ஐ எடுத்திருந்தீங்கன்னா 1 வருஷம் கண்டிப்பா நீங்க இஎம்ஐ கட்டி முடிச்ச பிறகு அதுக்கப்புறமா தான் பார்ட் பேமெண்டா பண்ண முடியும்னு சொல்றாங்க. இன்கேஸ் ஃபோர் க்ளோசர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்க முன்கூட்டியே லோன் வந்து போதும் க்ளோஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணா கூட 1 வருஷம் இல்லாம க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இவங்க 1 லட்சத்திலிருந்து 25 லட்சம் வரைக்குமே லோன் தராங்க இல்லையா. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் பாத்தீங்கன்னா, ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுக்க வேண்டியிருக்கும், 3 மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும், ஆதாரினோட மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டிருக்க வேண்டியிருக்கும். இது ரொம்ப முக்கியமா அவங்க சொல்றாங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி பத்திக்குமே 21 வயது உடைய இந்திய குடிமகனாக இருக்கணும், உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கணும் இவங்க சொல்றாங்க, 700க்கு மேல இருக்கணும் இவங்க சொல்றாங்க. சம்பளத்தை பத்தி நான் கடைசியில சொல்றேன். சோ அந்த 2 பேங்க்கு நான் குறைஞ்சபட்ச சம்பளம் எவ்வளவுன்றதை நான் கடைசியில சொல்றேன். இந்த எஸ் பேங்க்ல நீங்க லோன் வாங்க போறீங்க வச்சுங்களா, 1 லட்சத்துல இருந்து 25 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் தராங்க. அது இஎம்ஐயா நீங்க 12 மாசம் இருந்து 60 மாசம் வரைக்கும் இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணி கட்டிக்கொள்ள முடியும். இதுக்கு பாத்தீங்கன்னா வட்டி பாத்தீங்கன்னா 10.99% இருந்து 17% வரைக்குமே வட்டி போடுவாங்கன்ட்டு தெளிவா சொல்லிடுறாங்க. குறைஞ்சபட்ச வட்டியா இருக்கு, அதிகபட்ச வட்டியும் போடுறாங்க. உங்க கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய வட்டி கம்மியாகும், அமௌண்ட் அதிகமா கிடைக்கும். கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருந்துச்சுன்னா வட்டி அதிகமாகும், அமௌண்ட் கம்மியாகும். இதுதான் தெளிவு. 2 நான் பேங்கிங் பைனான்ஸ் கம்பெனி லிஸ்ட்ல ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து சேமா இருக்கு, 2.5% போடுறாங்க. IIFL பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 14.5% உங்களுக்கு வட்டி போடுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 10.99, அதாவது 11% இவங்க வந்து வட்டி போடுறாங்க. இவங்க வந்து 1 லட்சம் அதாவது 5 லட்சம் வரைக்குமே IIFL உங்களுக்கு லோன் தராங்க. எஸ் பேங்கை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அதிகபட்சமா 25 லட்சம் வரைக்குமே லோன் தராங்க. எலிஜிபிலிட்டி எவ்வளவு சம்பளம் இருந்தா இதுல கிடைக்கும் அப்படி எடுத்தீங்கன்னா, குறைஞ்சபட்ச சம்பளம் அப்படி எடுத்துட்டீங்கன்னா IIFL 7000 ரூபாய் இருந்தாலும் கிடைக்கும் சொல்றாங்க. ஆக்சுவலா அப்படி இருக்க வாய்ப்பு கம்மி. ஏன்னா 7000 ரூபாய் வச்சுன்னா எந்த ஆப்லயும் லோன் தந்தா கூட 20000 ரூபாய் 10000 ரூபாய் அப்படிதான் கொடுப்பாங்க. இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணாலும் 10000 20000 கிடைக்கும். உங்களுடைய சம்பளம் ஒரு 15000 ரூபாயிலிருந்து 20000 ரூபாய் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னா நீங்க IIFL ட்ரை பண்ணலாம். உங்களுடைய சம்பளம் 20000 ரூபாயிலிருந்து 25-30 இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 10 லட்சம் தேவைப்படுதுன்னா நீங்க எஸ் பேங்க்ல ட்ரை பண்ணலாம். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கணும், 3 மாசத்துக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும்ன்றது பொதுவானது. இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரோஜன் மாக்க நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ப்ரோஜன் மாக்க. மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.